ஊக்கமது கைவிடேன். ஒருமுறை பைம்பொருள் என்ற பசுமையான கிராமத்தில் மூன்று நண்பர்கள் மணி, லியோ, மிலி ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மூன்று நண்பர்களும் ஒரு மனதுடன் விவசாயத்தில் பயணிக்க ஆசைப்பட்டார்கள். அவர்களின் கண்கள் பசுமையான வயல்கள் மற்றும் ஏராளமான அறுவடைகளின் கனவுகளால் பிரகாசித்தன. தங்கள் கனவுகளை வளர்ப்பதில் ஆர்வத்துடன் மூவரும் புதுமையான பல்வேறு முறைகளை முயற்சித்தனர். அவர்கள் முழு நிலவின் ஒளியின் கீழ் விதைகளை நட்டனர். விதைத்த விதைகளுக்கு அருகில் அமர்ந்து பார்த்து பாடி சீக்கிரமாக வளர்க்க முயற்சித்தனர். மேலும் கையால் செய்யப்பட்ட சோளக்காட்டு பொம்மைகளை கூட வடிவமைத்து வைத்தனர். விதை வளரவில்லை என்று ஆர்வம் மிகுதியால் அடிக்கடி தோண்டி பார்த்தனர். அவர்களின் முயற்சிகளில் உற்சாகம் இருந்த போதிலும் அது அறிவார்ந்த செயல்களாக இல்லை. விவசாயத்தின் இயற்கை விதிகளின் அடிப்படையை தெரிந்து முயற்சிகள் மேற்கொள்ளாததால் ஏமாற்றம் மட்டுமே சந்தித்தனர். மனம் தளராமல் அவர்கள் செழிப்பான வயல்களுக்கு பெயர் பெற்ற விவசாயி ஆன சுப்பையா என்ற அனுபவமுள்ள விவசாயியிடம் ஆலோசனை பெற முடிவு செய்தனர். புத்திசாலியான விவசாயியை பணிவுடன் அணுகி தங்களின் தவறுகளை பகிர்ந்து கொண்டனர். சுப்பையா கண்களில் மின்னலுடன் அவர்களின் இதயங்களில் நெருப்பை அடையாளம் கண்டு அவர்களை வழிநடத்த முடிவு செய்தார். மண் உழுதலின் முக்கியத்துவம், முறையான நீர்ப்பாசனத்தின் முக்கியத்துவம் மற்றும் பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் நுட்பமான சமநிலை ஆகியவற்றை அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். சுப்பையாவின் கண்காணிப்பின் கீழ் நண்பர்கள் நிலத்தை உழுது பண்படுத்துதல், சரியான விதைகளை தேர்ந்தெடுப்பதற்கும் தங்கள் பயிர்களை கவனமாக பராமரிப்பதற்கும் கற்றுக்கொண்டனர். பருவங்கள் கடந்து செல்ல முன்னர் வறண்டு கிடந்த நிலம் செழிப்பான பசுமையான நிலமாக மாறியது. அறுவடை நேரத்தில் நண்பர்கள் தங்கள் உழைப்பின் பலனை கண்டு வியந்தனர். வயல்களில் பயிர்கள் ஏராளமாக இருந்தன. அவை மெல்லிய காற்றில் அழகாக அசைந்தன. விவசாயி அவர்களுக்கு அருகில் நின்றது அனுபவம் மற்றும் வழிகாட்டுதலின் சக்திக்கு ஒரு சான்றாகும். விவசாயி இளம் விவசாயிகளுடன் ஒரு மதிப்புமிக்க பாடத்தை பகிர்ந்து கொண்டார். வாழ்க்கையை போலவே விவசாயத்திலும் அவசர முடிவுகள் தோல்விக்கு வழிவகுக்கும். பொறுமை, அறிவு மற்றும் உறுதிப்பாடு ஆகியவை வெற்றியின் விதைகள். மறவாதீர் என் இளம் நண்பர்களே, துன்பத்தின் புயல்கள் உங்கள் கனவுகளை வேரோடு பிடுங்கி எரிய அச்சுறுத்தும் போது கூட விடாமுயற்சியுடன் இருங்கள். இதயங்கள் கனிந்த நன்றிகளுடன் நண்பர்கள் விவசாயி சுப்பையாவிற்கு நன்றி தெரிவித்தனர். அவர் தங்களுக்கு வழங்கிய அறிவுரையை முன்னோக்கி கொண்டு செல்வதாக உறுதியளித்தனர். அவர்கள் விவசாய பயணத்தை தொடர்ந்த போது மூவரும் சவால்களை எதிர்கொண்டனர். புதிய அறிவு மற்றும் அசைக்க முடியாத உறுதியுடன் ஊக்கத்தை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறினர்.